இந்துவின் வயிற்றிலே பிறந்து முஸ்லிம் மடியில் தவழ்ந்து கிறிஸ்தவரின் அரவணைப்பிலே கல்வி கற்று பாரத நாட்டின் விடுதலை போரில் விடுதலை தளபதியாய் விளங்கியவர். விவேகானந்தரின் தாசராகவும் நேதாஜியின் நேசராகவும் நேர்மையின் தூதராகவும் சத்தியத்தின் சீடராகவும் விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரை பற்றிய விரிவான சுவாரஸ்யமான வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்கிற சிற்றூரில் 1908 அக்டோபர் 30 பிறந்தவர் முத்துராமலிங்க தேவர். இவர் உக்கிரபாண்டி இந்திராணி தம்பதிக்கு ஒரே மகன். 6 கைக்குழந்தையாக இருந்த போது தாயை பறிக்கொடுத்தார் முத்துராமலிங்க தேவர். இதனால் 2 திருமணம் செய்து கொண்டார் அவரது தந்தை உக்கிரபாண்டி. அந்த பெண்ணும் சிறிது காலத்தில் இறந்து போனதால் மீண்டும் ஒரு பெண்ணை மணமுடித்தார் முத்துராமலிங்க தேவரின் தந்தை. இதனால் பாட்டியான பார்வதி அம்மாளின் அரவணைப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் வளர்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அப்போது கமுதியைச் சேர்ந்த ஆயிஷா பேபி என்ற பெண்ணிடம் பால் குடித்து வளர்ந்திருக்கிறார் முத்துராமலிங்க தேவர். அந்த பெண்ணை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. இளம் பருவத்தில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்த குழந்தை சாமி என்பவரால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டார். ஆரம்ப கல்வியை கமுதி கிறிஸ்தவ பள்ளியில் படித்து முடித்தார். உயர்நிலை கல்வியை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை மேல்நிலைப் பள்ளியிலும் மதுரை யூனியன் கிறிஸ்தவ பள்ளியிலும் பயின்றார். சிறுவயது முதலே தமிழில் தீராத பற்று கொண்டிருந்தார் முத்துராமலிங்க தேவர். பள்ளி கல்வியுடன் குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், சிலம்பம் போன்றவற்றை கற்றுத் தெரிந்தார். தண்ணீரில் மிதப்பது அவருக்கு கைவந்த கலையாம். இதற்கென தீவிர மூச்சு பயிற்சிக்கு மேற்கொண்டிருக்கிறார். 13 ஏற்பட்ட உடல்நல குறைவால் மதுரை மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் மயக்க மருந்து இன்றி நடைபெற்ற சிகிச்சையின் போது சிறுவனாக இருந்த முத்துராமலிங்கம் காட்டிய மன வலிமையை கண்டு மருத்துவர்கள் வியந்தார்களாம். வீரமான இளைஞன் என்று அவரை ஒரு மருத்துவர் பாராட்டியிருக்கிறார். உடல்நல பாதிப்பால் பள்ளி படிப்பை தொடர்வதில் சிக்கல் உண்டானது. அவரது தந்தை உக்கிரபாண்டி 1939 ஜூன் 6 காலமானார். இளம் வயதில் கல்வி அறிவால் விவேகத்தையும் உடல் வலிமையால் வீரத்தையும் ஒருங்கே கொண்டவராக திகழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். 1927 குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக சென்னை சென்ற அவர் பிரபல காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான சீனிவாசனை சந்தித்தார். அவர் சென்னையில் நடந்து கொண்டிருந்த அகில இந்திய காங்கிரஸ் காரிய கூட்டத்திற்கு முத்துராமலிங்க தேவரை அழைத்துச் சென்றார். சிறப்பு பார்வையாளர் பகுதியில் அமர வைக்கப்பட்டார். சீனிவாசனின் எழுச்சிமிகு உரையையும் சுபாஷ் சந்திரபோஸின் உணர்ச்சிமிகு உரையையும் கேட்டு வியந்திருக்கிறார் முத்துராமலிங்க தேவர். இதனால் விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள தீர்மானித்தார் முத்துராமலிங்க தேவர். அப்போது தொடங்கியது அவரது அரசியல் பயணம். தனது உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக காணிக்கையாக்கினார். அன்று முதல் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்திக் கொண்டு தூய கதர் ஆடைகளை விரும்பி அணிய தொடங்கியிருக்கிறார். பிறகு முழுமையான காங்கிரஸ்காரராக மாறினார் முத்துராமலிங்க தேவர். வழக்கறிஞர் சீனிவாசன் இல்லத்தில் தங்கியிருந்த போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தேசிய உணர்வு மற்றும் தெய்வீக பற்று குறித்து அறிந்து கொண்டார் நேதாஜி. அதன் விளைவாக அவரை கொல்கத்தாவில் உள்ள தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றார் மாவீரன் நேதாஜி. தனது தாயாரிடம் உங்களுடைய கடைசி மகன் பிறந்திருக்கிறான் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அறிமுகம் செய்து வைத்தாராம். இளைஞராக இருந்த போது பேச்சு திறனை வளர்த்துக் கொண்டார் பசும்பொன் முத்துராமலிங்கம். அப்போதே தாய்மொழியாம் தமிழ் அவரிடம் களி நடனம் புரியும். ஆங்கில மொழியையும் நயப்பட பேசுவாராம். இரு மொழிகளையும் நீண்ட நேரம் பேசும் புலமை இருந்தது அவரிடம். தமிழ் மொழியில் சொல்லாடல் நிறைந்த அவரது கன்னி பேச்சு 1933 அரங்கேறியது. இது திட்டமிடப்பட்ட நிகழ்வு அல்ல, ஒரு விபத்து என்றே சொல்லலாம். முதுகுளத்தூர் அருகே உள்ள சாயல்குடி கிராமத்தில் சேதுராமன் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஒரு வாசகசாலை திறந்தார். அந்த விழாவில் விவேகானந்தரின் படத்தை திறந்து வைத்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசாமி பாரதியால் வர இயலாமல் போனது. அந்த சமயம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாயல்குடி அருகே உள்ள இலந்தை குளம் என்ற கிராமத்திற்கு வந்திருந்ததை அறிந்த சேதுராமன் அங்கு சென்று அவரை அழைத்து வந்து விழாவில் பேச வைத்தார். அதுவரை எந்த ஒரு மேடைகளும் பேசி பழக்கமில்லை. ஆயினும் விவேகானந்தரின் தத்துவங்கள் பற்றி 3 நேரம் பேசினாராம். மடை திறந்த வெள்ளம் போல இருந்ததாம் அவரது பேச்சு.
அவரது பேச்சை கேட்டு அனைவரும் மெய்மறந்து போயிருக்கின்றனர். மேலும் கூட்டத்திற்கு வந்திருந்த பெருந்தலைவர் காமராசரும் முத்துராமலிங்க தேவரின் பேச்சை முதல் முறையாக கேட்டு மெய்மறந்து போனாராம். உங்களை போன்று பேசக்கூடியவர்களின் சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று குறிப்பிட்டிருக்கிறார் காமராசர். 1934 90 மேற்பட்ட சமூகத்தினரை அடக்கி ஒடுக்கும் நோக்குடன் ஆங்கில அரசின் சீட்டை சட்டம் எனப்படும் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் இவரது அரசியல் நுழைவு பிறகுதான் தீவிரமடைந்தது. குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிரான போராட்டம், இச்சட்டத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் முழு வீச்சில் இறங்கிய முத்துராமலிங்க தேவர் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் சென்று மக்களை திரட்டினார். 19 கிராமங்களைச் சேர்ந்த மறவர் சமூகத்தை வரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்தது ஆங்கிலேய அரசு. காங்கிரஸ் மூத்த தலைவர் வரதராஜலு தலைமையில் கண்டன பேரணிகளும் கண்டன பொதுக்கூட்டத்தையும் முன்னின்று நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். அரசு விழாவை புறக்கணிக்கும் போராட்டங்களிலும் ஈடுபட்டார். அதன் எதிரொலியாக வரதராஜலுடன் பெருமாள், சசிவர்ணம் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு குழு நியமிக்கப்பட்டது. அப்போதைய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித தீர்வும் கிட்டவில்லை. இருப்பினும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக 1942 ரத்து செய்யப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். 1935-36 நடந்த தலைவர் தேர்தலில் தனது சகாவான பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் காந்திஜி. அவரை எதிர்த்து போட்டியிட்ட நேதாஜிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேர்தலில் நேதாஜி வெற்றி கண்டார். இந்நிலையில் நேதாஜிக்கு அதிக வாக்குகள் கிடைத்த மாநிலம் தமிழகம்தான். 1936 விருதுநகர் நகராட்சி தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட காமராசரின் வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. வரி செலுத்துவோர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விதிமுறை இருந்ததே அதற்கு காரணம். தகவல் அறிந்த முத்துராமலிங்க தேவர் விருதுநகர் சென்று காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மாளை சந்தித்தார். அவரது பெயரில் உள்ள வீட்டை காமராசர் பெயருக்கு மாற்றித் தருமாறு கேட்டுக்கொண்டார். தனது பெண் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி வீட்டை காமராசர் பெயருக்கு மாற்றித்தர மறுத்துவிட்டார் அவரது தாயார் சிவகாமி. சில ஆடுகளை விலைக்கு வாங்கி காமராஜர் பெயரில் சொத்தாக்கி அவற்றிற்கு காமராஜர் பெயரில் வரி கட்டிய ரசீதை பெற்று வாக்கு செலுத்தும் தகுதியை பெற்றுக் கொடுத்தார் காமராசருக்கு. அவர் தேர்தலில் போட்டியிடும் தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தார் முத்துராமலிங்க தேவர். அதன் பிறகு விருதுநகர் நகராட்சி தலைவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் காமராசர். 1937 சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தென் மாவட்டங்களில் நீதி கட்சி அதிக செல்வாக்கு பெற்றிருந்தது. ராமநாதபுரம் தொகுதியில் நீதி கட்சி மன்னர் நாகநாத சேதுபதியை நிறுத்தியது. சேதுபதி மன்னருக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பசும்பொன் பெருமகனாரை வேட்பாளராக அறிவித்தனர். முதலில் தேர்தலில் போட்டியிட மறுத்த அவர் பிறகு தலைவர்களின் வற்புறுத்தலால் சம்மதித்தார். தேர்தலில் மன்னர் சேதுபதி தோல்வி அடைந்தார். முத்துராமலிங்க தேவர் அபார வெற்றி பெற்றார். அதற்கு பின் வந்த தேர்தல்களிலும் கடும் சோதனைகளை சந்தித்து காங்கிரஸ் கட்சி தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் காலூன்றி வளர்ந்ததற்கு பசும்பொன் பெருமகனாரே காரணம் என பாராட்டியுள்ளார் ராஜாஜி. காங்கிரஸை காத்தான் என்ற பட்டத்தையும் முத்துராமலிங்க தேவருக்கு சூட்டினார் தீரர் சத்தியமூர்த்தி. 1938 தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் காந்தியடிகள். அப்போது கமுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை அழைத்துச் சென்று ஆலய பிரவேசம் நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். அதன் தொடர்ச்சியாக அரங்கேறியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிரவேசம். அந்த கோவிலுக்குள் தலித்துகளை அழைத்துச் செல்ல முடிவு செய்திருந்தார் வைத்தியநாதன். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அப்போது நடைபெற்ற ஆலய பிரவேச குழு கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவரும் பங்கேற்றார். அதில் துண்டு பிரச்சாரம் ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர், எந்த பிரச்சனையையும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், தலித் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை எனது மக்கள் தருவார்கள், பிரச்சனையை எழுப்ப நினைக்கும் சமூக விரோதிகளை எச்சரிக்கிறேன், ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த கும்பலை நானே சந்திப்பேன் என்று பதிலளித்தார். அதன்படி 1939 கக்கன், முருகானந்தம், சின்னையா மற்றும் பூதலிங்கம் உள்ளிட்டோர் வைத்தியநாத ஐயருடன் இணைந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நுழைந்து அம்மனை வணங்கினர். மதுரை மகாலட்சுமி மில் ஊழியர்களின் கூலி உயர்வு, பெண் ஊழியர்களின் பிரசவகால ஊதியத்துடன் கூடிய விடுப்பு ஆகியவை குறித்து முதன்முதலாக குரல் கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர்தான். இவர்களின் தேவை கருதி ஆலை தொழிலாளர் நலன் கூட்டமைப்பை உருவாக்கினார்.
இந்த பிரச்சனைக்காக போராட்டம் நடந்தபோது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தது அரசு. காங்கிரசின் பல கொள்கைகளில் முரண் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1939 காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தபடியே ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் எனும் இயக்கத்தை தொடங்கினார். இதன் தலைவராக நியமிக்கப்பட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த சமயம் காங்கிரசுடன் ஃபார்வர்ட் பிளாக்கிற்கு கருத்து வேறுபாடு அதிகரித்ததால் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் நேதாஜி. பிற்காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தார். அதற்கு பெருமளவிலான படையை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இரண்டாம் உலக போரை தொடர்ந்து தீவிர தேசபக்தர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கிலேய அரசு. நேதாஜி வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் மத்திய பிரதேச சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்து தப்பிய நேதாஜி இந்திய எல்லைகளை கடந்து சென்றுவிட பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த நிலையில் சில ஆண்டுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்தார் முத்துராமலிங்க தேவர். அச்சமயம் நாடு விடுதலை அடைந்துவிட 1948 காங்கிரசுடன் கருத்து வேறுபாடுகள் முற்றியதால் தனியாக செயல்பட தொடங்கியது ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். 1948 ஜனவரி 23 சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள். அன்று மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்து வந்தார். அன்று இரவு மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உயிருடன் தான் உள்ளார், அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது தவறு, அவரை நானே சந்தித்தேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். 1949 நேதாஜியின் மூத்த சகோதரர் சரத் சந்திரபோஸ் விடுத்த அழைப்பின் பேரில் கொல்கத்தா சென்ற முத்துராமலிங்க தேவர் அங்கிருந்து சீனா சென்று விட்டார். ஒரு ஆண்டு காலம் அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரம் யாருக்கும் தெரியவில்லை. 1951 மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற நேதாஜி பிறந்தநாள் விழாவில் திடீரென பங்கேற்றார். வடகொரியா போர் முனையில் நின்று அந்த யுத்தத்தை நேரில் பார்த்துவிட்டு தான் உங்கள் முன் நிற்கிறேன் என தொடங்கி சுமார் 3 மணி நேரம் உலக அரசியல் குறித்து பேசினார் முத்துராமலிங்க தேவர். 1954 மொழிவாரி மாநில பிரிவினையை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தத்தால் அடக்கியது. அப்போது ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் ராஜாஜி பதவி விலக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் காமராஜர். அந்த தருணத்தில் பசும்பொன் பெருமகனாரை ஒரு வழக்கில் கைது செய்ய பிடிவு பிறப்பிக்கப்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க தலைமறைவாக இருந்த போது சிறு வயதில் அவருக்கு பால் ஊட்டிய ஆயிஷா பேபி காலமாக்கிவிட்டார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வருவார், அவரை கைது செய்து விடலாம் என புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் கமுதியை முற்றுகையிட்டனர். அப்போது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோற்றத்தில் வந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே காணாமல் போய்விட்டார். பின்னர் தான் தெரிய வந்தது அது முத்துராமலிங்க தேவர் என்று. 1952 இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அதில் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி கண்டார். எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் முத்துராமலிங்க தேவர் நிறுத்திய வேட்பாளர் சசிவர்ணம் அமோக வெற்றி பெற்றார். பிறகு பசும்பொன் பெருமகனார் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றிருந்த வேளையில் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒருவித பதற்றம் ஏற்பட்டது. இதுவே பின்னர் கலவரமாக வெடித்தது. இருவேறு சமூகத்திற்கு இடையே கடும் மோதல்கள் ஏற்பட்டது. இந்த கலவரம் அன்றைய ஆட்சியாளர்களுக்கு பெரும் களங்கம் ஏற்படுத்தும் செய்தி கேட்டு உடனே தமிழகம் திரும்பினார் பசும்பொன் முத்துராமலிங்கம். வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நீதி விசாரணை தேவை என்று வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் அனைத்து சமூகமும் இணக்கமாக வாழ்வது என முடிவெடுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் காங்கிரசுக்கு மாற்றாக ஜனநாயக காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டது. இதையொட்டி மதுரை தமுக்கம் மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், தலித் மக்கள் மீது எவன் ஒருவன் தாக்குதல் தொடுத்தால் எனது இருதயத்தை பிளந்து அதில் வழிகின்ற இரத்தத்தை குடித்து பாவத்தை செய்ததாக கருதுகிறேன் என்று உணர்ச்சி பிழம்பாக உரையாற்றினார். கூட்டம் முடிந்து அவர் மதுரை கோரிப்பாளையம் அருகில் காரில் வந்தபோது வழிமறித்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதாக அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. வேலூர் மற்றும் சென்னை சிறைகளில் மாற்றி மாற்றி அடைக்கப்பட்டார். அவர் மீது திடீரென வழக்கு பதிந்து புதுக்கோட்டை சிறையில் அடை
வைத்தனர். இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டது என விமர்சித்தது ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி. விசாரணையின் முடிவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குற்றமற்றவர் என தீர்ப்பளித்தார் நீதிபதி அனந்த நாராயணன். இதனால் 1959 சிறையில் இருந்து விடுதலையான இடைவிடாத உழைப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சிறிது காலம் பொது வாழ்க்கையில் இருந்து விலக நேரிட்டது. 1962 பொது தேர்தலுக்கு மீண்டும் முன்னிறுத்தப்பட்ட மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் உதிர்த்த முத்துக்கள் வரலாற்று சிறப்பு மிக்கது. அதில் நான் யாரையும் எதிரியாக கருதுபவன் அல்ல. தவறுகளை கண்டிக்கின்ற என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. நான் பேசுவது, எழுதுவது, சிந்திப்பது, சேவை செய்வது என எல்லாமே நாட்டுக்காகவே அன்றி எனக்காக அல்ல என்பவன். 1962 தேர்தலில் வெற்றி வசமான போதிலும் உடல்நலக் குறைவால் நாடாளுமன்ற கூட்டத்தில் அவரால் பங்கேற்க முடியவில்லை. மதுரையை அடுத்த திருநகரில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்த அவரை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றனர். ஆனால் 1963 அக்டோபர் 29 இவ்வுலகை விட்டு மறைந்தார் முத்துராமலிங்க தேவர். அவரின் மரணத்திற்கு பிறகு தனது உடலை சொந்த ஊரான பசும்பொன்னில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். அதன்படி மறுநாள் உடல் அங்கு கொண்டு செல்லப்பட்டு உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் யோகிகள் அடக்கம் செய்யப்படும் முறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகளை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள உதவுவது தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்கிற அவரது முழக்கம்தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.